அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2022 கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலோட வைகாசி பெருந்தெருவிழா எந்த தேதியில் ஆரம்பமாகி எந்தெந்த தேதிகளில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் 10 நாட்கள் விசாக பெருந்தெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த 2022 வைகாசி பெருந்தெருவிழா ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. அதற்கு முன்னதாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று மாலை கோட்டார் இளங்கடை பட்டாரியார் சமுதாய ருத்ரபதி விநாயகர் செவிட்ட சாஸ்தா ட்ரஸ்ட் சார்பில் கொடிப்பட்டம் மரபுப்படி விவேகானந்தபுரம் சந்திப்பிலிருந்து மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சியாக கன்னியாகுமரி கிறிஸ்தவ மீனவர் சார்பாக கொடிமர கயிறு மேள தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு கொடியேற்று நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. கொடிப்பட்டம் வெள்ளி பல்லக்கில் வைத்து பஞ்ச வாத்தியங்கள் முழங்க கோவிலின் உள் பிரகாரத்தை 3 முறை வலம் வரச் செய்து பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடந்தது. அதனைத் தொடர்ந்து காலை 9:30 பஞ்ச வாத்தியங்கள் முழங்க திருக்கொடி மிகவும் சிறப்பாக ஏற்றப்பட்டது. இந்த வைகாசி விசாக திருவிழா நாட்களில் தினமும் அதிகாலை 5 மணி மற்றும் காலை 10 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், 11:30 அலங்கார தீபாராதனை, பகல் 12 மணிக்கு சிறப்பு அன்னதானம், 9:00 அம்மன் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வருதல் ஆகிய நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி காலை 7 மணிக்கு தேரோட்டமும், பகல் 12 மணிக்கு அன்னதானமும், 9:00 வெள்ளி கலைமான் வாகனத்தில் அம்மன் வீதி உலா வருதல் நிகழ்வும், ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் அம்மனுக்கு முக்கடல் சங்கமத்தில் ஆராட்டு நிகழ்வும், 9:00 தெப்பத் திருவிழாவும் இனிதே நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றனர். இந்த திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு பகவதி அம்மனின் அருளை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.